ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக எந்த உணவை தவிர்க்கணும், இதை தொடவே கூடாது அப்படிங்கிற உணவை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ தாய் சாப்பிடும் உணவு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு அந்த சத்துக்கள் வந்து போய் சேரும், பிளாசண்டாவையும் கடந்து போகும், பிளாசண்டல் பேரியரையும் கடந்து வந்து குழந்தைக்கு வந்து போகும். அதனால் தாய் எடுக்கக்கூடிய உணவுகள் சில மாறுபாடுகள் அந்த வளரும் குழந்தைகளுக்கு ஆரம்ப நிலையிலேயே வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் எந்த மாதிரி உணவுகளை தொடவே கூடாதுங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஃபுட்டை கண்டிப்பாக எடுக்கவே கூடவே கூடாது. ரெஸ்டாரண்ட் ஃபுட், அதே மாதிரி குறிப்பாக அசைவம் போன்றவை, இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் முளைக்கட்டிய தானியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இங்கே முளைக்கட்டிய தானியம் பிரச்சனை கிடையாது, அசைவம் பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உணவுகளிலெல்லாம் சால்மனல்லா அப்படிங்கக்கூடிய கிருமி வந்து அதிகமாக காணப்படும். ஸோ இந்த கிருமியுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த தாய்க்கு வந்து டைஃபாய்டு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ கர்ப்பகாலத்தில் இந்த மாதிரி டைஃபாய்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நார்மலாகவே டைஃபாய்டு எதை ரொம்ப அதிகமாக பாதிப்படைய செய்யும்னா, கல்லீரலை வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ இந்த மாதிரி கல்லீரல் இந்த நேரத்தில் பாதிப்படைந்ததுன்னா குழந்தைக்கு தேவையான போஷாக்கு கிடையாது, குறைபாடு ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது. ஸோ அதனால் ரெஸ்டாரண்ட் ஃபுட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். ஓப்பனாக வந்து நம்ம பெருசாக எதுவும் சமைக்க மாட்டோம் அப்படிங்கக்கூடிய இந்த மாதிரி முளைக்கட்டிய தானியம் இல்லை ஏதாவது இந்த சின்ன சின்ன கார்ன்லாம் விற்கும் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் நமக்கு சத்தா தேவை, இந்த விட்டமின் தேவை, அந்த விட்டமின் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து நம்ம அதிகமாக சாப்பிடுவாங்க இந்த கர்ப்பஸ்தியர்கள் இந்த நேரத்தில். ஆனால் மீனை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி மீன் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக மீன்களில், பெரிய பெரிய மீன்களில் வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கருவில் உள்ள குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படும். ஏன் ஜீன் கூட வந்து பார்த்திங்கன்னா மியூட்டேஷன் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் பெரிய பெரிய மீன்களை சாப்பிடாமல் சின்ன சின்ன மீன்களை தான் சாப்பிடணும். குறிப்பாக ஃபார்மலின் சேர்த்து பதப்படுத்தப்பட்ட மீன்களை வந்து தவிர்க்கணும். ஸோ அதனால் என்னென்னா, லோக்கலாக நமக்கு லோக்கலாக கிடைக்கக்கூடிய டேம்லேயோ இல்லை பக்கத்தில் ஆறு குளம் ஏரி போன்ற இடங்களில் என்ன மீன் கிடைக்குதோ அந்த மீனை வந்து தாராளமாக சாப்பிடலாம். அது அவர்களுக்கும் நன்மை பயக்கும், கண்டிப்பாக எந்த பக்க விளைவுகளும் வந்து குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து ஏற்படவே ஏற்படாது. அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து எடுக்கக்கூடாது, ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. மைதா தான் இதில் முதல் முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து வெள்ளை சர்க்கரை. ஸோ மைதாலாம் நம்ம இந்த நேரத்தில் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா மைதாவில் அதை வந்து பதப்படுத்துவதற்கு, நல்ல வெண்மை நிறமாக எடுப்பதற்கு நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சில கெமிக்கல்ஸ் வந்து என்ன அப்படின்னா, லேபில் வந்து நம்ம எலிகளுக்கு சர்க்கரை நோயை உண்டு பண்ணுவதற்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து இந்த மைதாவை வந்து வெண்மை நிறமாக வந்து ஆக்குவதற்கும் அது சாஃப்டாக வைப்பதற்கும் பயன்படுத்தப்படுது. ஸோ அதனால் என்னென்னா, இந்த காலத்தில் பெண்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய். அதனால் இந்த மாவுச்சத்துக்களையும் அதாவது சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து மைதா போன்ற விஷயங்களையும் அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை போன்ற விஷயங்களை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நேரத்தில் அளவுக்கு அதிகமாக உணவு எடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து உடனே வந்து அப்படியே ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி மூன்றாவது மாதத்திலே நான்காவது மாதத்திலே 1 கிலோ 2 கிலோ அப்படிலாம் இல்லை, அது மெதுவாக தான் வளர்ச்சி இருக்கும். அந்த எண்ட் ஆஃப் த ட்ரைமஸ்டர் 9வது மாதம் அந்த டெலிவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்திற்கு முன்னாடி தான் அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து அபாரமாக இருக்கும். ஸோ அதற்கு தேவை இங்கே அளவுக்கு அதிகமான உணவுகள் கிடையாது, எடுக்கக்கூடிய உணவு குறைந்த அளவாக இருக்கணும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சத்துள்ள உணவுகளாக இருக்கணும். அதனால் நிறையா வந்து ஒரு தட்டு நிறையா வந்து சாப்பாடு போட்டு அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சு அப்படியெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு பசி எவ்வளோ இருக்கோ அதற்கேற்றாப்பில் சாப்பிடணும், நிறைய காய்கறிகள் வந்து சாப்பிடணும், தினமும் உணவு வந்து உணவில் வந்து
முட்டை எடுத்துக்கலாம், அதில் தவறே வந்து கிடையாது. ஆனால் முட்டை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக கூட வந்து சீரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த நேரத்தில் கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு செரிமான குறைபாடு, மந்தம் போன்ற விஷயம் இருக்கும். அதனால் முட்டை போன்ற விஷயம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த லாஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் இன்னமும் வந்து செரிமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிற்று மேல் பகுதியில் வந்து கால்களை வந்து திருப்பி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு குனிவதற்கோ நிமிர்வதற்கோ சாப்பிடுவதற்கோ கஷ்டமாக இருக்கும். ஏதோ வயிற்றில் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக மலச்சிக்கல் போன்ற விஷயம் இருக்கும். ஸோ அதற்கு முட்டையை எப்படி எடுக்கலாம்னா, தினமும் மதியம் வந்து நம்ம ஆம்லேட் மாதிரி போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு அதில் ஆமணக்கெண்ணெய் ரொம்ப கிடையாது, வெறும் 10 சொட்டு ஆமணக்கெண்ணெய். இது வந்து நம்ம நார்மலாக கடைகளில் விற்கிற ஆமணக்கெண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மருந்து கடைகளை வந்து மருத்துவத்திற்கென்ன பிரத்யேகமான ஆமணக்கு நெய் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து அப்படி சொட்டு மாதிரி விட்டு அதை வந்து சாப்பிட்லாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பாவன பஞ்சாங்குல தைலம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானமும் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, அபான வாயுன்னு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் சீராக கொண்டு வரும். அப்போ என்னென்னா டெலிவரி, நார்மல் டெலிவரி அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு உணவு முறையை வந்து எடுத்துக்கணுமே தவிர செரிமானத்திற்கு கடினமான உணவு முறைகளை எடுக்கக்கூடாது. உணவை வந்து அளவுக்கு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. குறைந்த அளவு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலே குழந்தை வந்து சீரான உடல் எடையோடு வந்து பிறக்கும். சீரான உடல் எடை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோலேருந்து 3 கிலோ, 3.15 வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு சீரான உடல் எடை. குழந்தை வந்து ஒரு நார்மல் டெலிவரியாக இது வந்து ஒரு போதுமான விஷயம். அதனால் இந்த மாதிரி உணவு முறைகளை தவிர்த்துட்டு மற்ற உணவு முறைகளை எடுத்தாலே போதும், தாய்க்கும் எந்த பிரச்சனையும் வராது. கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் ஏற்படாது, கர்ப்பகாலத்தில் ஏற்பட குருதி அழுத்த நோய் ஏற்படாது, கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய தைராய்டு நோய் ஏற்படாது. ஏன்னா நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெர்க்குரி கண்டென்ட் இருக்கக்கூடிய மீன்களெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து தைராய்டு ஏற்பட வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உணவுகளை தவிர்த்துட்டு சீரான உணவை சாப்பிட்டோம்னா ஒரு சேஃபான ப்ரெக்னன்சியை பெண்கள் வந்து ட்ராவல் பண்ணி ஆரோக்கியமான அதே மாதிரி நார்மலான டெலிவரியும் ஏற்படும். நன்றி, வணக்கம்.